வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அதை இன்ட்ரோலையே பார்த்துருப்பீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாம்பன் பிரிட்ஜ் ரிலேட்டடான வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இது வந்து பாம்பன் பாலத்தை இதுவரையே கடந்து போன பெரிய பெரிய கப்பல், சின்ன சின்ன விசைப்படகு, அதுக்கப்புறம் கடந்து போகும்போது ஏற்படுற சின்ன சின்ன ஆக்சிடென்ட், ஸோ அதுலேருந்து எப்படி அந்த ஃபிஷர்மேன்லாம் ரெக்கவர் ஆகி வர்றாங்க, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை அந்த ஃப்ரிட்ஜு போய் அந்த போட்டு போய் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை எதுலேயோ படும்போது எப்படி அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றாங்க, அதுலேருந்து எப்படி திரும்ப வர்றாங்க அந்த இதுலேருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவை கவர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் பாம்பன் பிரிட்ஜில் கிராஸ் ஆன வீடியோஸ்லாம் ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா ஒரு படகு வந்து தென்கடல்லேருந்து வடகடலோ இல்லை பெரிய பெரிய கப்பல் போட்டு எதுவாக இருந்தாலும் கிராஸ் ஆகும்போது கண்டிப்பாக பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணும்போது அது கிராஸ் ஆகும்போது அது பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ரொம்ப வீடியோஸ் இருந்தானா, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எடிட் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாம் இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நம்புறேன். ஏன்னா சின்ன போட்டு, கப்பல், சின்ன படகுகள், அதுக்கப்புறம் வள்ளம், கிராஸ் ஆகும்போது ஏற்படுற ஆக்சிடென்ட் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னன்னா நம்மளோட சேனல்ல ஜிபிஎஸ் எக்கோ சொல்ற இந்த மாதிரி மெரைன் ரிலேட்டடாவே பார்த்துக்கிட்டு வருவோம். ஸோ சின்ன சின்னதாக இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாதான் ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஒரே மாதிரியே வீடியோ கொடுக்கும்போது போர் அடிக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. அதனால கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் நம்ம கண்டினியூவாக போகலாம். அது மாதிரி ஃபிஷிங் வீடியோஸ் ஏதாவது வந்து கிடச்சுன்னா அதுவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் போட வேண்டியதான் நம்ம கையில் கிடைக்கிற கொஞ்சம் நீட்டான கண்டென்ட் எல்லாத்தையுமே இந்த சேனலில் அப்லோட் பண்ண வேண்டியதான், அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வர வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். அதில் வரும்போது என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து இன்னும் ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஆக்சிடென்ட் தான், வரும்போதே திடீர்னு வந்து அந்த போட்டு வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுது, நிற்கும் போது அந்த போட்டு வந்து அதுக்கப்புறம் எப்படி வந்து ரெக்கவர் ஆகி வர்றாங்க அப்படின்னு வராங்க அப்படின்னு சொல்கிறத பாருங்கள். ஸோ இப்போ வந்து இப்படி நின்றுச்சா, அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்டாப்பாக இன்ஜின் வந்து நின்றுச்சு, இன்ஜின் ஸ்டாப் ஆகும் அந்த போட்டு வந்து அதுவே வலிஞ்சு போய் பாம்பன் பிரிட்ஜில் அடித்து அதுக்கப்புறம் அது வெளியில் வரும். ஸோ இது எல்லாத்தையும் கண்டினியூவாக அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
What we do here is go back.
Thank you.